என் கூட நிக்கிற பிள்ளைகள் என் கூட இருப்பாங்க, எனக்கான வாக்கு எனக்கு இருக்கும். நீங்க உண்மையே பேசு. குரான் என்ன சொல்லிருக்கு, பாகவத் பைபிள் என்ன சொல்லு? இந்த இன்னைக்கு இருக்கிற ஆட்சி முறை ஏதாவது ஒரு நேர்மையாளன், ஒரு நியாயவான், ஒரு அத்தேவனின் மகன் செய்யற ஆட்சி மாதிரி இருக்கா? எல்லாம் சாத்தானின் ஆட்சி முறை. கணக்கில் அடங்காம அது சகிக்க முடியாத ஊழல் லஞ்சம், கணக்கில்லாத கொலை கொள்ளை, கணக்கில்லாத வளச்சுரண்டல், இதையெல்லாம் சகித்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் செய்பவன் சாத்தான். இதை சாத்தான் அந்த சாத்தானின் வேலையை சகித்து கொண்டிருக்கிறவன் யார்? பைபிள் சொல்லுதுல்ல, குரான் சொல்லுதுல்ல, அதை நான் சொன்ன நீ எங்க வச்சுக்கிற? இப்போ உன்னை விட நான் பைபிளையும் குரானையும் ஆழ்ந்து படிச்சிருக்கேன்னு அர்த்தம். 18% 1%. எனக்கு சதவீதம் முக்கியம் இல்ல, எனக்கு சதவீதம் முக்கியம் இல்ல, நியாயத்தின் பக்கம் இங்க பாருங்க. ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம், கிறிஸ்தவ மதம் சமயம்னு வச்சுக்கிடுவோம். இது ரெண்டுமே அநீதிக்கு எதிராக பிறந்தது. எங்க அண்ணன் பள்ளி பாபா திரும்ப திரும்ப பதிவு பண்றாங்க, இஸ்லாம் நாட் எ ரிலிஜன், இட்ஸ் எ ரெவல்யூஷன்ன்றாங்க. நபிகள் செஞ்சதும் இயேசு செஞ்சதும் புரட்சி. அநீதிக்கு எதிரான இந்த பெரும் நெருப்பை புரட்சி, தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன். இதான் இயேசு முழங்கியது. எங்க அந்த தீ? இது அநீதி நடக்குதா இல்லையா சொல்லுங்க. இந்த நாட்டில் மாறி மாறி அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக இந்த ஆட்சிகள், இதை எப்படி சகித்துக்கிறீங்க? எப்படி சகித்துக்கிறீங்க? கம்மி அவர்களுக்கு எதிராக பேசுறேன்னு பேசலீங்க. அப்ப எவ்வளவு நேரம் அக்கறையா? 58 நிமிஷம் அக்கறையோடு பேசினேன். அந்த 2 செகண்ட் பேசுனதுல உங்களுக்கு இதாயிருச்சா? அதை பத்தி கவலைப்பட முடியாது. தம்பி எங்க ஐயா இறையன்பு எழுதியிருக்கிறாங்க, நீங்க படிக்கிறதுல ஒரு கோட்பாடு, ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை, புதிய ஒரு சித்தாந்தத்தை உருவாக்க நினைப்பவன் ஒரு கருத்தை விதைக்கும் போது இதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், இதை ஆதரிப்பார்கள், ஆதரிக்க மாட்டார்கள், இதுக்கெல்லாம் அச்சம் கொண்டு இருக்க முடியாது. நான் சொல்றேன், எனக்கு சரியின்படுது சொல்றேன். எனக்கு உரிமை இருக்கு, உன்னோட உறவு இருக்கு, உன் மேல அன்பு இருக்கு. என்னுடைய பேரன்பின் வெளிப்பாடு தான் இது. என்னுடைய பெரும் கோபத்தில் இருக்கிற பேரன்பை நீ புரிஞ்சுக்கலன்னா நீ என் உறவினா இல்லை. நீ திரும்ப திரும்ப அந்த தவறை செய்யறா. எடுத்துல 2016 தேர்தல் நின்ன போடல, கோவப்படல. 17 19 நின்ன கோவப்படல, 21 நின்ன கோவப்படல. இப்ப திருப்பியும் இதே தவறை செய்வேன் நீ, அப்ப கோவம் வரும்ல? ஏன்னா இவங்க பேசுவார்கள், 39 உறுப்பினரை கொண்டு போயிட்டு திமுக காங்கிரஸ் பண்ண வேலை என்ன? இஸ்லாமிய சிறைக்கதிகள் விடுதலையில உங்க நிலைப்பாடு என்ன? இல்ல நானே கேக்குறேன்ல வெளிப்படையா, கிறிஸ்தவர் இஸ்லாமிய மக்களுக்கு திமுக காங்கிரஸ் செஞ்ச ஒரே ஒரு நன்மை ஒன்னு சொல்லு. தவறுன்னு தெரிஞ்ச போது சுட்டி காட்டுறதுக்கு பிள்ளைக்கு கடமை இருக்குல்ல. எங்க அப்பா செய்யறது, எங்க அம்மா செய்யறது, எங்க பெரியப்பா சித்தப்பா செய்யறது தப்புன்னா தப்புப்பான்னு நான் சொல்லணும்ல? நீ கேளு, கேட்காம போ. ஆனா பிள்ளையின் கடமை நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேல ஓம இருக்கும். பெரும்பான்மை சிறுபான்மை நீங்க பேசாத. நீ பெரும்பான்மைன்னு எப்படி சொல்ற? பெரும்பான்மைன்னு எதை வச்சு சொல்றீங்க? நான் உங்ககிட்ட கேட்க தம்பி வெயிட்டன்ஸ். சாத்தான்ங்கிற சொல்லு எதுல இருக்குது? பைபிள் குரான்ல தானே இருக்கு, இருக்குல்ல? நான் சொல்லல, இல்ல நபிகள் சொன்னது, இயேசு சொன்னது தானே. சாத்தானின் செயல் எதது? சாத்தானின் செயல் எதை சொல்ல? அதெல்லாம் யார் செய்யறது? இப்ப செய்யறாங்களா இல்லையா ஆட்சியாளர்? அநீதி இழைக்கிறவனுக்கு ஆதரவா நிக்கிறவன் யாரு? குரான் சாத்தானின் நண்பர்களுங்குது. நான் சாத்தானின் குழந்தைகள்ன்றேன், அது ஒண்ணா தவறுன்னு சொல்லலாம். நீங்க பெரும்பான்மை சிறுபான்மை எதை வச்சு மதிப்பிடுவீங்க? என்கிட்ட கொஞ்சம் தர்க்கம் பண்ணுங்க, கொஞ்சம் பேசுங்க. ஸ்டாலின் பெரும்பான்மை சிறுபான்மையா? பெரும்பான்மை சிறுபான்மையா? வேற எந்த ஸ்டாலின கேக்குறேன்? அந்த ஸ்டாலினுக்கு எனக்கு என்ன கேள்வி? ஏன் நான் கேட்கிறேன், நீங்க பெரும்பான்மை சிறுபான்மை மதத்தை மதத்தை கிறிஸ்தவர் இஸ்லாமின் சிறுபான்மைன்னு ஒவ்வொருத்தரா பேச தம்பி சமுதாயம் தான் சிறுபான்மைன்னு சொல்றீல்ல, மதத்தை வச்சா எதை வச்சு? மதத்தை வச்சு ஊடக வரலாறு, வரலாறு எடுங்க வாச்சுவா. மதத்தை வச்சு மனித கூட்டத்தை கணக்கிட்டது எங்கேயாவது இருக்கா? ஐரோப்பிய யூனியன் முழுக்க யாரு? கிறிஸ்தவன். ஏன் இத்தனை நாடு? ஏன் ஒரே நாடா இல்ல? ஏன் இல்ல? ஏன்னா மொழி வழிய தேசிய இனங்கள் நிலங்கள். இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் ஏன் பிரிஞ்சது? பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சது?
அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, மதத்தை விட சாதியை விட எல்லா அடையாளங்களோட மொழி இனம்தான். அப்படின்னா இங்க இருக்கிற கிறிஸ்தவனும் இங்கு இஸ்லாமியனும் தமிழன், பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன். வந்தவன் போனவன் சிறுபான்மை சிறுபான்மை வச்சுக்க செருப்பு கழட்டி அடிச்சிருவேன் நான் சொல்றேன், வெறி கொண்டிருவேன் நான். எந்தக்கு நீ இதை பேசுகிற யார் சிறுபான்மை? இந்த சிறுபான்மைன்னு சொல்றவன சொல்றேன், சிறுபான்மைன்னு ஏன் சொல்றேன் நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படி சிறுபான்மை உலகத்துல மதத்தை வச்சு, மதம் மாறிக்கொள்ளக்கூடியது தம்பி, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. அப்ப மொழி இனத்தில் வச்சுதான் மனித அடையாளத்தை கணக்கிடுறான் உலகம் பூரா. அவன் நீங்க வந்து சிறுபான்மை மொழியினர், சிறுபான்மை மொழியினர் இந்த நாட்டை ஆளும் போது எம்ஜிஆர் இந்த நிலத்துல சிறுபான்மையா பெரும்பான்மையா சொல்லுங்க தம்பி. எம்ஜிஆர் இந்த நாட்டில் தமிழ்நாட்டுல பெரும்பான்மையா சிறுபான்மையா? சிறுபான்மை. ஆனா அவரு இங்க இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமியெல்லாம் சிறுபான்மை. ஸ்டாலின் பெரும்பான்மை சிறுபான்மையா? மதத்தை வச்சு நீங்க எப்படி பேசுவீங்க? இன்னைக்கு இந்துவா இருக்கிற நாளைக்கு நான் இஸ்லாமா மாறிடுவேன், இஸ்லாம் இருக்க நான் கிறிஸ்தவனா மாறிடுவேன். ஆனா தமிழனா இருக்க நான் தெலுங்குனா மாற முடியுமா, இல்ல கன்னடரா மாற முடியுமா, இல்ல போச்சுபுரி பீகாரியா மாற முடியுமா? அப்புறம் தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி சிறுபான்மை 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 என்ன சிறுபான்மை? அநீதிக்கு துணை நிக்கிறவங்கள தான் பேசுறேன். மொத்தமா இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை சொல்லல, நீங்க சாத்தானின் குழந்தைகள்னு நான் சொல்லல. சாத்தானின் குழந்தைகளா ஆயிட்டியலேன்னு ஆதங்கப்படுறது, ஏன்னா அநீதிக்கு தொடர்ச்சியா துணை நிக்கிறீங்க. எனக்கு நீங்க பதில் சொல்ல வேணாம், ஆனா இறுதி நாளில் ஏக இறைவனுக்கு நீங்க சொல்லியே தீரணும், சொல்லியே தீரணும். நீங்க எனக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள் செலுத்தாதவர்கள் அவர்களை பத்தி பேச்சு கிடையாது, மொத்தமா நான் சொல்லல. நீ எதற்காக என் இனத்தை கொன்னு குவிச்ச காங்கிரஸுக்கு இன்னும் இந்த நிலத்துல அரசியல் அதிகாரத்தை கொடுக்கறது எவ்வளவு பெரிய ஆபத்தானது? அதுக்கு துணை நின்று துரோக கட்சி திமுகவுக்கு மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கறது நீங்க ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. ஸ்டாலின் முதலமைச்சர், உதயநிதி ஒரு அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், இன்ப நிதிக்கு என்ன அரசு விழாவில் வேலை கேக்குறீங்களா? இன்ப நிதிக்கு என்ன வேலை? எத்தனை தலைமுறை தலைமுறை தலைமுறையா நீங்க ஆண்டிட்டே இருப்பீங்க, உங்க குடும்பத்துக்கு பட்டாப்பட்டு கொடுத்துருக்கா என் நாடு, என் இன மக்கள் உங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்களா? அப்புறம் யாரோட அரசியலுக்கும் இல்ல, நான் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் என் தலைவன் மேதகு பிரபாகரனுடைய அரசியலுக்கு நான் துணை நிக்கிறேன், என்னோட அரசியலுக்காக நான் நிக்கிறேன். இதுல யாரோட அரசியல் இருக்கு? 58 நிமிஷம் பேசியிருக்கேன், அதுல பாரதிய ஜனதாவையோ ஆர்எஸ்எஸ்ஸையோ நான் பேசிருக்க கேள்விகள் பேசிருக்க பேச்ச ஒரு தடவை தாய்மதம்ங்கிறது இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள்லாம் வாங்கன்னு சொல்ல பொதுவான ஒரு கோரிக்கை. என்னுடைய சமயம் இது, என்னுடைய சமயம் வந்து சைவம் வைணவம், நாங்கள் அதுக்குள்ள தான் இருந்தோம். அஸ்பர்லான்னு நீங்க வில்லியம் ஜோன்ஸ் கையெழுத்து போடுவார நான் இந்துட்டேன் இல்லை இல்லை இல்லை. அப்போ நீங்க திடீர்னு வந்துக்கிட்டு நீங்க எங்களை இந்துன்றீங்க, அவங்க போட்ட கையெழுத்துல தான் நாங்கள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் சமணர்கள் வைணவர்கள் சைவர்கள் எல்லாம் இந்துன்னு ஆகும். அதனால நம்ம திரும்பணும். நான் சைவரா இருந்தால் என் சமயத்தின் என் மடத்துக்கு என் ஆளு தலைவனா இருக்கான், நான் இந்துவா இருந்தா மடத்துக்கு அவங்க ஆளு தலைவரா இருக்கான். அதுக்கு சொன்னது அவர் பேசுவார், அவர் சார்ந்து இருக்கிற கட்சி அவருக்கு ஒரு சீட்டு வேணும், உதயசூரியன் சின்னத்தண்ணு ஜெயிக்கணும், அதனால பேசுவார். அவர் அதிமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது பேசின பேச்ச ஒரு தடவை கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? போட்டு கட்டவா? அப்புறம் வாக்கை உங்களுடைய சேவையின் மூலமா பெற்றீர்களா, பணத்தை கொடுத்து வாங்கினீங்களா? அதாவது ஒரு அநியாயம் செஞ்சு வென்றுச்சு வில்லன், முதல்ல வில்லன் ஜெயிச்சுட்டாங்கிறதுக்காக நல்லவன் ஆயிடுவானா? முதல் காட்சியில வில்லன் வென்றுவான் நல்லவன் ஆயிடுவானா? அதனால விடுங்க, அதை விடுங்க, அதை பேசாதீங்க. அதை நான் வெறுக்கிறேன்னு தெரியல.
அதே அதே நான் எதிர்க்கிறேன். இலங்கையில தமிழர்கள் சிறுபான்மைன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? ஈழத்திலையும் இங்க இருக்கிற மலைய தமிழர் மக்களையும் சேர்த்து கணக்கிடுங்க. எங்களை 15 லட்சம் பேரை லால்குரு சாஸ்திரி ஸ்ரீமாவோபால் சாஸ்திரி ஒப்பந்தத்துல ஒரே ராத்திரியில இறக்கி விட்டேன். நாங்கெல்லாம் 15 லட்சம் பேர் அங்க இருந்திருந்தோம்னா எங்க கூட்டம் எவ்வளவு இருந்திருக்கோம்? சிறுபான்மையா எண்ணிக்கை குறைவாக்கணுமே இந்த கொன்று ஒழிச்ச இல்லைன்னா நான் பெரும் எண்ணிக்கையில தானே இருந்திருப்பேன். அதான பாக்கணும், அப்படித்தானே பாக்கணும் தம்பி. அப்ப காஷ்மீர்ல இஸ்லாமியர் பெரும்பான்மை தானே, அப்படி நீங்க பாக்கல? காஷ்மீர் நிலப்பரப்புல இஸ்லாமியர் பெரும்பான்மையா இல்லையா? ஆனா ஒட்டு மொத்தமா நீங்க இஸ்லாமியர் சிறுபான்மைன்னு எப்படி சொல்றீங்க? அதுவே தவறுன்ற, அதுவே தவறுன்ற. மதத்தின் அடிப்படையில் மனிதத்தை மனிதனுடைய எண்ணிக்கை கணக்கிடுவதே தவறு. மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியினும் மாறிக்கொள்ள முடியாது. நேத்து என் தம்பி யுவன் சங்கர் ராஜா யார், இன்னைக்கு நேத்து என் அன்பு சகோதரன் ஏ ஆர் ரஹ்மான் யார், திலீப் இன்னைக்கு யார், ஏ ஆர் ரஹ்மான். நேத்து பெரும்பான்மை இன்னைக்கு சிறுபான்மையா? இதெல்லாம் கேவலம் அல்ல உங்களுக்கு. என்னுடைய அப்பா இளையராஜா பெரும்பான்மை, யுவன் சங்கர் ராஜா நான் சிறுபான்மை. போன வாரம் அவர் பெரும்பான்மை, இந்த வாரம் அவர் சிறுபான்மை. இந்த மாதிரி உலக பைத்தியக்காரத்தனம் எங்கேயாவது இருக்கா தம்பி? இருக்கா? சிறுபான்மை சிறுபான்மை பிரிவினே ஒண்ணு கிடையாது தம்பி, என் கட்சியில கிடையாது. எங்களுக்கு தமிழர்கள், எனக்கு இங்க பாரு, எனக்கு கட்சி அனைத்து மக்களுக்கும், தெலுங்கர் இருக்காரு, கன்னடர் இருக்காரு, மலையாளி இருக்காரு, பீகாரி இருக்காரு, எல்லாரும் இந்த கட்சி இருக்காங்க. எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துருக்கோம், சிங்குக்கு கூட கொடுத்துருக்கோம். ஆமா கொடுத்துருக்கோம். இல்ல இல்ல இல்ல, வேற எந்த இடத்துல கொடுக்க முடியும்? எல்லா இடத்துலயும் கொடுக்கணும். நீங்க 5 சீட்டு கொடுத்தோம், 5 சீட்டு. அப்படி கிடையாது. அந்த இடத்துல கொடுக்க வேண்டிய தேவை வரும்போது அப்படி பார்த்தா 22 இடம் பொது தொகுதியில ஆதி தமிழ் குடிகள் கொடுத்தோம். அத ஒரு தடவை பேசுங்களேன். அது பேசக்கூடாது பேசக்கூடாது. ஏன் கேட்டீங்கன்னா அந்த இடத்துல இஸ்லாமிய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய தேவை வருது. சில இடத்துல நீங்க தொடர்ச்சியா செய்றீங்க. அதிமுக சொல்ல, அதிமுக தலித் எழில் மலையை கொண்டு திருச்சியில நிறுத்தி அம்மையார் ஜெயலலிதா வென்றாங்க. ஆனா திமுக நீங்க அண்ணா ஆராஜாவை பெரம்பூர்ல இருந்து தூக்கி கொண்டு நீலகிரியில நிறுத்தினீங்க. தம்பி நான் உங்ககிட்ட தான் பேசுறேன்.